வணக்கம் வான்மலர் நேயர்களே, இது சிந்தனைக்கு நேரம். இன்றைய சிந்தனைக்குல நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். என் உறவுக்காரரான ஒரு வக்கீல் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். டேபிளில் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் இருந்தது. ரொம்ப வசதியான வீட்டு திருமணம்னு அந்த இன்விடேஷனை பார்த்தாலே தெரிஞ்சுது. அவங்க இன்விடேஷனை எடுத்து என்கிட்ட நீட்டினாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் எக்கச்சக்கமாக படிச்சிருந்தாங்க. நம்ம ஊரில் படிக்கிறது காணாதுன்னு ஃபாரின் போயும் படிச்சிருந்தாங்க. அப்புறம்தான் நான் கவனித்தேன், அது பழைய இன்விடேஷன், 3 மாதம் முன்னாடி நடந்த கல்யாண கார்டு. அது இது எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். இப்போ அவங்க டைவர்ஸ் வாங்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பொண்ணுக்கு சமைக்க தெரியலை, வீட்டு வேலை செய்ய தெரியலை, இதையெல்லாம் படிச்சுக்கவோ செய்யவோ விருப்பமும் இல்லையாம். யாரோடையும் பேசுகிற பழக்கமே கிடையாதான். வேலைக்கு போயிட்டு வந்தால் தன் அறைக்குள்ளே போயிடுவாளாம். சாப்பிட மட்டும் கூப்பிட்டா வெளியே வருவாளாம், இல்லைன்னா வரமாட்டாளாம். பொண்ணு இப்படின்னா பையன் கதை அதுக்கும் மேலே. ராவெல்லாம் பிஸ்னஸ் வேலையாக சுற்றிட்டு வீட்டுக்கு வருவானா, வீட்டையோ மனைவியையோ திரும்பி கூட பார்க்க மாட்டானா, அவனுக்கு அதில் நேரமோ விருப்பமோ கிடையாதான். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவங்க கிறிஸ்தவங்க, ஒருவருக்கொருவர் அறிமுகமான குடும்பங்களும் கூட. அப்போது இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஒருவருக்கொருவர் இடைஞ்சலாக இருக்கிறாங்களாம். கல்யாணம்னா இப்படி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் அனுசரணையாக இருப்பதும் கூட இப்போது மனிதர்களுக்கு பெரும் சுமையாகவும் தொந்தரவாகவும் வெட்டி வேலையாகவும் தோன்ற துவங்கிவிட்டது. நாம் அபாயத்தின் எல்லையில் இருக்கிறோம். அக்கம் பக்கம் பார்க்காம தலை நிமிராமல் படிப்பு படிப்புன்னு நேரம் போகுது. பிறகு கை நிறைய சம்பளத்தோட, முடிஞ்சால் பை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் நேராக மனமேடை தான். திருமண வாழ்விற்கு தேவையான பண்புகள், குணங்கள், குணங்களை வளர்த்தெடுப்பது பற்றி பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ கவலையே இருக்கிறதில்ல. அதோட முக்கியத்துவமும் தெரியறதில்ல. நான் எதுக்கு சமைக்கணும், சமையலுக்கு ஆள் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்ன பொண்ணை எனக்கு தெரியும். மனைவி என்ன கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்ட மாப்பிள்ளையும் உண்டு. சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கை இல்லை, குடும்பத்தில் பொருந்தி வாழ்வது தான் வாழ்க்கை. நமது பிள்ளைகளுக்கு குடும்ப பொறுப்புகள் பற்றியும் சொல்லிக் கொடுப்போம். உறவுகள் ஆண்டவர் தருவது, கோயில் மட்டுமல்ல குடும்பமும் ஆண்டவர் வாழுமிடம்தான். இது இன்றைய சிந்தனைக்கு. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? பிள்ளைகளுக்கு குடும்ப பொறுப்புகளை எப்படி சொல்லித்தரலாம்? உங்கள் கருத்துக்களை, ஆலோசனைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெசேஜ் டைப் பண்ண முடியலைன்னா வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்கள். இந்த சிந்தனைக்கு பகுதி உங்களோடது. நீங்கள் அனுப்புகிற விஷயங்களை தான் நாம் பேச போகிறோம். எனவே எதையெல்லாம் நீங்கள் பேச நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா?